வணக்கம் பொன்னிஸ் சேனல் பிரியா. இன்றைக்கி பூஜா ரூம் அப்டேட் ஒன்று பார்க்கலாம். அதில் சின்ன சின்ன ஐடியாஸும் பார்க்கலாங்க. எப்போவுமே வந்து நம்ம எல்லாருமே இப்போ வீட்டிலே இருக்கிறோம் இல்லையா, வீடே உலகம்னு ஆகிப்போச்சு, எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருக்கோம். ஸோ அதனால் நம்ம வீட்டில் எப்போவுமே ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது, நமக்கும் வந்து ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும், வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்தை கொடுக்கும். அதுவுமே அது நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே நமக்கு ஏற்ற மாதிரி அதை பண்ணிக்கிறது நல்லது. நான் வந்து இதெல்லாமே வாங்கி ஒரு 6 மாதம்னாலும் இருக்கும், 6-7 மாதம் இருக்கும், எல்லாமே ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்த்தா தான் மொத்தமாக ஒரு 3000 ஆச்சு எனக்கு இதெல்லாம் வாங்குறதுக்கு. எல்லாமே ஆன்லைனில் தான் வாங்கினேன், ஒரு சிலர் தான் பக்கத்தில் உள்ள லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன். கடையில் வாங்கி தான் பண்ணணும் அப்படின்றது இல்லைங்க, நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட்னா நம்ம வீட்டில் இருக்கிற தேவையில்லாத இல்லட்டினா பழைய அந்த துணிகள், அந்த சம்கி ஒர்க் இருக்கிற அந்த ட்ரெஸ் அதெல்லாம் வச்சு கூட அழகழகான ஆர்ட் பீஸ்லாம் செய்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. வால் ஹேங்கிங் இதெல்லாம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம வீட்டில் ஒரு வால் ஹேங்கிங் இந்த மாதிரி நம்மளே கையால் பண்ணி குழந்தைங்க கூட சேர்ந்து பண்ணும்போது அதோட சந்தோஷமே தனி தான். ஸோ இப்போ வந்து நான் என்னென்ன திங்ஸ் வாங்கினேன் அப்படின்றதையும் அந்த சின்ன சின்ன ஐடியாஸையும் பார்க்க. ஹேங்கிங் லேம்ப் ஒன்று ரொம்ப நாளாகவே எனக்கு வாங்கணும்னு ஆசை. அதுலேயுமே வந்து இந்த ஹேங்கிங் லேம்ப் பார்த்திங்கன்னா பெருமாளோட சங்கு சக்கரம் வச்ச ஒரு லேம்ப்பு. இந்த மாதிரி நான் ஒரு லேம்ப்பு பார்த்ததில்லை, இது ஒரு ரேர் பீஸ் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கே. ஏன்னா முக்கால்வாசி நமக்கு விளக்கு அப்படின்னாலே அன்னப்பறவை இருக்கும், இல்லாட்டினா அந்த குத்து விளக்குக்கே உரிய ஒரு டிப்பிக்கல் ஒரு டிசைன் ஒன்று அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு சங்கு சக்கரம் வச்ச ஒரு வித்தியாசமான விளக்கு, அதுவும் ஹேங்கிங் லேம்ப்பு. இது பிராஸ் தான் போட்டிருந்துச்சு, பித்தளை தானே அப்படின்ட்டு எல்லாமே பித்தளை தான் வாங்கியிருந்தேன் ஆன்லைனில் இந்த தடவை. அப்போது பித்தளை அப்படின்ட்டு தான் இதை வாங்கியிருந்தேன். ஆனால் அது வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து ஒரு ஆன்டிக் ஃபினிஷோட ஒரு டல் ஃபினிஷ் மெட்டல் அப்படின்றது தெரிஞ்சது. ஆனால் அவங்க வந்து அதில் அது எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஆன்லைனில் இந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் இருக்குது, நம்ம வந்து அதை பித்தளை அப்படின்னு அவங்க போட்டிருப்பாங்க, ஆனால் வாங்கினா வந்து அது டல் ஃபினிஷாக இருக்குது. அப்படி இல்லாட்டினா நம்ம இதில் பாலிஷ் பண்ணலாமா என்னன்னு தெரியல. புதுசாக நம்மளாம் பாலிஷ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், கடையில் கொண்டு போய் கொடுத்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் இந்த விளக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. முதல்ல வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் டல் ஃபினிஷாக இருந்ததுனால. ஆனால் அப்புறம் அப்புறம் மெயின்டெனன்ஸுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. பித்தளைன்னா நம்ம வந்து அதை பல பலன்னு விளக்கி புளி போட்டு விளக்கிட்டு இருக்கணும் இல்லையா. ஆனால் இதில் வந்து அந்த ஆன்டிக் டச் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட வேண்டாம், நம்ம வந்து அந்த மெயின்டெனன்ஸுக்கு ஈஸியாக இருக்குது. சாதாரணமாக அந்த பீஸுக்கெல்லாம் போகிற மாதிரி விளக்கி வச்சிட்டோம்னாலே போதும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கெலாம் வந்து இந்த மாதிரிலாம் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அவங்களால பித்தளை பாத்திரத்துலலாம் விளக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா. அதனால் இது வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மெட்டல்னு நினைக்கிறேன். நல்லா ஆன்டிக் டச்சோட நல்லா எலிகண்ட்டாக நல்லா இருக்குது. இந்த இதோட லிங்க்கும் கிடச்சிதுன்னா நான் கீழே தர்றேன். இந்த பெருமாள் விளக்கு ஹேங்கிங் லேம்ப்பு. இது எனக்கு எல்லாமே ப்ரைஸ் எதுவுமே எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஏன்னா எல்லாமே ஒன்று ஒன்றா வாங்கினது, ரொம்ப கொஞ்சம் நாளும் ஆயிடுச்சு வாங்கி. ஸோ அதனால் ப்ரைஸ் எல்லாமே அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், அந்த லிங்க்கில் போய் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன விக்கிரகங்கள், சுவாமி படங்கள் சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா, அந்ததையெல்லாம் வந்து காம்பாக்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்டு யூஸ் ஆகுது. நான் வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து அதுக்கு தான் வச்சுருக்கேன். மற்றபடி நீங்கள் வந்து இதுலேயே விளக்கு, சின்ன விளக்கு இருந்ததுன்னா அந்த விளக்கு, சின்ன மணி, அப்புறமா சூடத்தட்டு எல்லாமே இதுலேயே கூட வச்சுக்கலாம். அந்த ஸ்டாண்டில் உங்ககிட்ட சுவாமி படங்கள் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாண்டை அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சின்ன சின்ன மணி அடியில் சின்ன சின்ன பெல்ஸ்லாம் இருக்குது, அந்த மணியும் அழகாக இருக்குது. அது வந்து பித்தளை கிடையாது, இது வந்து அந்த கிளிட் மெட்டீரியல் நினைக்கிறேன். வந்ததுலேருந்தே பளபளப்பாக வாங்கி ஒரு 6-7 மாதம் இருக்கும், அந்த ஷைனிங் போகாமல் நல்லா தான் இருக்குது. பாசி மாதிரி தொங்குது அடியில். இது வந்து நமக்கு எல்லாமே நம்ம தான் அசம்பிள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டாண்டு வந்து 2 ஆணி அடித்து அதில் மாட்டிட்டு அப்புறமா அடியில் உள்ள இந்த பெல்லு அதுக்குரிய ஆணி எல்லாமே அவங்களே கொடுத்துருந்தாங்க, நம்ம தான் அதெல்லாமே அசம்பிள் பண்ணிக்கணும். இதுவும் நல்லா இருக்குது. எனக்கு இந்த ஸ்டாண்டு ரொம்ப காம்பாக்டாக ஆக்கிருச்சு மொத்தமாகவே பூஜா ரூமையே. அடுத்ததாக விபூதி குங்குமம் வைக்க கஜலட்சுமி ஸ்டாண்ட். இது இதுவும் ஆன்லைனில் தான் வாங்கினேன். நடுவில் கஜலட்சுமி, ரெண்டு பக்கமும் அந்த யானை இருக்கும். அந்த யானையை வந்து அப்படியே தூக்கிட்டு தான் நம்ம உள்ளே இருக்கிற விபூதி குங்குமத்தை எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை தூக்கும்போது அந்த யானை வந்து காலை ரெண்டையும் தூக்கிட்டு அப்படியே தும்பிக்கையும் தூக்கி பிளிற மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு. இது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வாங்குகிற ஐடியாலெலாம் நான் இல்லை, ஏற்கனவே நிறைய குங்குமச்சிமல் இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதை பார்த்த உடனே ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் வந்து வீட்டில் இந்த குழு வைக்கிறீங்க இல்லை பூஜாலாம் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து வர்றவங்களுக்கு கொடுக்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஆர்ட் பீசஸ் நிறையா கிடைக்குது. ஆன்லைனில் கொஞ்சம் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இது வந்து ஒரு 250 ரூபாய்க்குள்ளே தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இதுவுமே வந்து பித்தளை கிடையாது, இதுவும் கிளிட்டு அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான்.
இந்த கிளிட் மாதிரி இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் அப்நார்மலாக பளபளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பித்தளையை விட அது கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் இதை வந்து நம்ம தண்ணியில் போடாமல் இருக்கிறது நல்லது. சும்மா ஒரு துணியை வச்சு தொடச்சி வச்சுக்கிறது தான் நல்லது. தனி அடுத்ததாக பூஜை ரூமில் நமக்கு ரொம்ப தூசி டஸ்ட் இதெல்லாம் வர்றது வந்து அந்த ஊதுபத்தியிலேருந்து வர்ற அந்த சாம்பல் தான். அதனால் இந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு ஒன்று ரொம்ப நாளாகவே வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இதுவும் நல்லா இருக்குது. அந்த ஊதுபத்தியிலேருந்து கலெக்ட் ஆகிற அந்த சாம்பலெல்லாம் வெளியில் சிந்தாமல் சிதறாமல் இதுக்குள்ளேயே கலெக்ட் ஆகுது. இது வந்து எவர் சில்வர் தான். பித்தளையிலையும் கிடைக்குது. இன்னும் ஃபேன்சியாக ஒர்க் வச்செல்லாம் கிடைக்குது. பட் அதெல்லாம் எந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ்லாம் இருக்குன்னு தெரில. அதனால் எனக்கு இது தான் மெயின்டெனன்ஸுக்கு ஈஸியாக இருக்குது. அதனால் எவர் சில்வர்லேயே வாங்கிட்டேன். இதில் என்னென்னா ஊதுபத்தி எப்போவுமே நம்ம ஸ்டாண்டில் சொருகி வச்சனாலே அது ஒரு கொஞ்சம் சாஞ்சு தான் இருக்கும் இல்லையா, அப்படி ஸ்ட்ரெயிட்டாக நிற்காது. ஸோ அதனால் இதுலேயும் அதே மாதிரி கொஞ்சம் சாஞ்சிருது. அது போய் அந்த சைடில் அந்த பைப் மாதிரி இருக்குல்ல இதில் அதில் டச் பண்ணும்போது அந்த ஊதுபத்தி அணைஞ்சு போயிடுது. இது ஒரு ட்ராபேக் இருக்குது. மேபி இப்போ வர்றதில் வேறு எதுவும் நல்ல வேறு அரேஞ்ச்மெண்ட் இருக்கான்னு பார்த்து மட்டும் கொஞ்சம் வாங்கினா நல்லாயிருக்கும். நான் வந்து அந்த ஊதுபத்தியோட குச்சியை கொஞ்சம் உடச்சிட்டு சின்னதாக ஆக்கி அப்புறமா வச்சு தான் வைக்கிறேன். ஆனால் இது ரொம்ப நல்லா இருந்து சும்மா லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். பாத்திரக்கடை எல்லாத்துலேயுமே கிடைக்குது. இந்த அடுத்ததாக எல்இடி ஸ்ட்ரிங். இது வந்து கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கிட்டால் நல்லாயிருக்கும். நான் பெருசாக இருக்கும்னு நினச்சி தான் வாங்கினேன். ஆனால் அது ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆனால் ஏதாவது விசேஷ நாட்களில் இல்லை டெய்லி போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். நைட்டு வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எல்இடி போடும்போது ரொம்ப அழகாக ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இது வந்து பேட்டரி ஆப்ரேஷன் தான். ப்ளக் பாயிண்ட்டில் சொருகிற மாதிரி கிடச்சதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து பேட்டரி ஆப்ரேஷன் தான். முக்கால்வாசி பேட்டரியில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதோட லிங்க்கும் கிடச்சா கீழே கொடுக்குறேன். அடுத்ததாக பூஜை ரூமில் ரொம்ப முக்கியமானது சுவாமி படங்கள். சுவாமி படங்கள்லாம் வந்து ஒரே சைஸில் ஒரே மாதிரி ஃப்ரேமில் இருந்ததுன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா ஒன்று ஒன்று ஒரு ஒரு சைஸில் இருக்கும்போது தான் வந்து அதை மாட்டும் போதுமே ஒரு யூனிஃபார்மாக இருக்காது. நீங்கள் வந்து என்னோடய பழைய வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், பூஜா ரூம் க்ளீனிங் வீடியோ. அதில் பார்த்தா தெரியும் முதல்ல எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்ற டிஃப்ரென்ஸு. இந்த முதல்ல வந்து நான் கீழே தான் வச்சுருந்தேன், இப்போ தான் ஆணி அடித்து அதெல்லாம் மேலே வச்சுருக்கேன். ஆனாலுமே ஒவ்வொரு படமும் ஒரு ஒரு சைஸில் இருக்கிறதுனால அது வந்து ஒரு யூனிஃபார்மாக இல்லை. நான் அப்படி இருந்துமே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஃப்ரேம் போட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு கேட்டப்போ அது எல்லாமே லேமினேட் பண்ணதுனால அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எதையுமே நீங்கள் ஒரு பிளான் பண்ணி முதல்லையே வாங்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி அந்த அதுலேயும் குறிப்பாக டேஞ்சூர் பெயிண்டிங் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த டேஞ்சூர் பெயிண்டிங்க்கு ஃப்ரேமுமே அழகாக போட்டு தருவாங்க. அந்த மாதிரி படங்கள் ஒரே சைஸில் வாங்கினீங்கன்னா அது வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி இல்லைனா எல்லாமே ஒரே இதிலே இருக்குது, முருகன் விநாயகர் திருப்பதி லக்ஷ்மி சரஸ்வதினா அந்த ஒரே ஃப்ரேம் பண்ணால் அந்த ஒரு ஃபோட்டோவில் எல்லாம் அடங்கிடும். வடநாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து விநாயகர் வழிபாடு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால் ஒரே ஒரு கணபதி பீஸ் நல்ல ஒரு ஆர்ட் பீஸாக வாங்கி நல்லா காஸ்ட்லியாக ஒரே ஒரு கணபதி ஒன்று வச்சுக்கிறாங்க. அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு கணபதி படம் ஒன்று படமோ இல்லை ஒரு சிலையோ வச்சுட்டு அதோட முடிச்சுக்கிறாங்க ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பூஜை ரூமில் வந்து எப்போவுமே இந்த மாதிரி பிளான் பண்ணி ஒரு எல்லாமே ஒரு அழகாக செட் பண்ணி வச்சோம்னா அது வந்து ரொம்ப மனசுக்கு வந்து ஒரு ப்ளசண்ட்டாக நல்லாயிருக்கும். அதுதான் பூஜா ரூம் டைல்ஸு. பூஜா ரூம்க்குன்னு இப்போ டைல்ஸ்லாம் நல்லா நிறையா கிடைக்குது. முன்னாடிலாம் அவ்வளோ கிடையாது. இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மயில் தோப்பை, இந்த மயில் பீலியில் இருக்கிற மாதிரி ஒரு டிசைனு. இது வந்து அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இல்லை. இதை மறைச்சி ஒரு வால்பேப்பர் மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் வந்து அது வந்து செட் ஆகலை. வால்பேப்பர் வந்து இந்த மாதிரி டைல்ஸில் ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு அது தெரியாது. அதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து ஒரு புத்தா வால்பேப்பர் ஒன்று பார்த்தப்போ ரொம்ப அழகாக இருந்தது ஆன்லைனில், 450 ரூபான்னு ஞாபகம் எனக்கு. இதுவும் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இது எல்லாமே பிவிசி மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நல்லா ஒட்டிடும் சவுத்தில் அப்படின்ட்டு தான் நான் வாங்கினேன். பட் வாங்கினதுக்கப்புறம் தான் அதுலுமே வந்து அந்த டைல்ஸில் ஒட்டாது அப்படின்றது தெரிஞ்சது. இந்த மாதிரி ஏன்னா நம்ம இந்த டைல்ஸ் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காதனால அங்கங்கே இந்த மாதிரி வால்பேப்பர்ஸ் ஒட்டிடலாம் அப்படின்னு பார்த்தேன். வால்பேப்பர்ஸுமே நல்ல அழகழகான சுவாமி படங்கள், இந்த மாதிரி புத்தாரோட படங்கள் எல்லாம் நல்லா கிடைக்குது. அதில் வந்து இந்த புத்தரோட படம் அப்புறம் அவரோட சீடர்கள்னு ஒரு அமைதியாக ஒரு தியானம் பண்ணிகிட்ருக்கிற மாதிரியான இந்த வால்பேப்பர் ரொம்ப ஆசையாக வாங்கினது. பட் சுவாமி ரூமில் ஒட்ட முடியலை. அதனால் இதை வந்து வேறு ஒரு இடத்துல ஒட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு எப்போவுமே வீட்டில் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல சீனரிஸோட ரோட்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா வால்பேப்பர் வந்து ஒட்டியிருப்பாங்க. அங்கே வால் ஸ்டிக்கர்ஸு பெருசு பெருசாக போட்டு விற்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதில் இந்த மாதிரி நல்ல வேர்டிங்ஸ் உள்ள பாசிட்டிவ் வேர்டிங்ஸ் உள்ளதா இல்லை நல்ல சீனரி உள்ள இதை வீட்டில் ஒட்டி வைக்கிறது ரொம்ப நல்லதுலாம் நம்ம வீட்டுக்கு கொண்டு வர்றது குழந்தைங்க தான். அவங்க அதை பார்த்து அந்த பாசிட்டிவ் வேர்டிங்ஸை அவங்க மறுபடியும் ரீட் பண்ணும்போது நம்ம வீட்லேயும் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்போவுமே சுற்றிட்டே இருக்கும். அந்த அழகான சீனரி
பீஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒன்றும் தோணாது, ஆனால் அவங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும், அது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வீட்டில் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு நல்ல சீனரி உள்ள ஒரு வால்பேப்பரோ, நல்ல வேர்டிங்ஸ் உள்ள பாசிட்டிவ் தாட்டை கொடுக்குற மாதிரி வால்பேப்பர் ஏதாவது ஒன்று ஒட்டுறது ரொம்ப நல்லது. ஆன்லைனில் நிறைய கிடைக்குது அந்த மாதிரி. எனக்கு வந்து இந்த புத்தாவோட அந்த தியானம் பண்ணுற, அவரோட சீடர்களோட தியானம் பண்ணுற இந்த இது ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். பட் நான் அது எந்த சைஸில் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த எல்இடி ஒரு 45 inch எல்இடி டிவியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த இந்த மாதிரி ஒரு சைஸில் இருக்குது, நல்ல பெரிய ஒரு சைஸில் தான் இருக்குது. கார்த்திகை மாதம் வருது இல்லையா, கார்த்திகை மாதம் இப்போ எல்லாருமே வீட்டில் முன்னாடி வந்து விளக்கு வைக்கிறாங்க, நிறைய பேர் விளக்கு வைக்கிறாங்க. ஆனால் வந்து காற்றுல வந்து அணைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காகத்தான் நான் இந்த விளக்கு வாங்கினேன். இது ரொம்ப நல்லா இருக்குது, அடியில் வந்து பிடிச்சி தூக்குறதுக்கும், ஏன்னா விளக்கு ரொம்ப நேரம் எரிஞ்சால் சூடாயிரும், நம்ம அதை கையில் வச்சு தூக்க முடியாது. இது அடியில் வந்து பிடிச்சி தூக்குறதுக்கும் அந்த ஹீட்டு தாங்குறது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி காத்தடித்தாலும் இது அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா காத்தடிக்காமல் நல்லா இருக்குது. இது வந்து சாதாரணமாக எல்லா கோவில் வாசல்கள்லேயும் கிடைக்குது, இது ஏதோ ஒரு கோவில் வாசலில் தான் நான் வாங்கினேன். இது இல்லாமல் தேங்காய் விளக்குன்னு கிடைக்குங்க, தேங்காவை அப்படியே ஒரு தேங்காய் அதுக்கு உள்ள விளக்கு வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. அந்த தேங்காய் விளக்கு கூட வச்சுக்கலாம், அதுவும் காத்தடிச்சா ஒன்றும் செய்யாது. இப்போ கார்த்திகை வரப்போகிறது இல்லையா, அதனால் அப்போ நீங்கள் பொறுத்துவீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுட்டா இது கொஞ்சம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கிக்கிறது தான் நல்லது. ஏன்னா இது கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான் சொல்லுவாங்க, அந்த கார்த்திகைலாம் நெருங்குறப்போ போய் வாங்கினீங்கன்னா இது 150 rupees ஏதோ ஒன்று எனக்கு ஞாபகம், கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் சொன்னாங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சி வாங்கிக்கலாம். ஷெல்ஃபு தனியாக, சுவாமி படங்கள் வைக்கிற மேடை தனியாக இருக்குது. ஆனால் அப்படி இல்லாமல் அந்த மேடைக்கு அடியிலேயே அந்த ஷெல்ஃபு இருந்துச்சுன்னா நம்ம பூஜை ரூம்க்கு தேவையான, உதாரணமாக கார்த்திகை தீபம் வைக்கிறதுக்கெலாம் நம்ம வருஷத்தில் ஒரு தடவை தான் அந்த விளக்கெல்லாம் எடுக்கிறோம்ல, அந்த விளக்கு இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்ல வசதியாக இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சுக்கிட்டால் நல்லது, நம்ம அந்த சுவாமி படங்கள் வைக்கிற மேடைக்கு அடியிலேயே ஷெல்ஃப் வச்சுக்கலாம். இது ஒரு சின்ன டிப்பு எனக்கு, ஏன்னா எனக்கு வந்து நான் முதல்ல ஷெல்ஃப் அந்த பக்கம் வச்சுருந்தேன், அப்புறமா இப்போ எடுத்து இந்த சைடு மாற்றி வைக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பண்ணோம்லாம் பூஜை ரூம் வந்து ரொம்ப அழகாக அமைப்பாக இருக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோவும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க, பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.